ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். நான் ஸ்டாப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மரிஜோனா படத்துடைய டைரக்டர் எம்டி ஆனந்த் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரிஷி ரீதி பேசுகிறேன். ஹாய், இட்ஸ் மீ ஆஷா பர்த்லம். அண்ட் நான் மரிஜோனா படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தாய் கலைக்கூடம் ராஜலிங்கம்ங்கிற நான். மருஜுவானா வந்து தியேட்டரில் தீபாவளி ரிலீஸ் ஆகுது. பல போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ தீபாவளி அன்றைக்கி இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 150 தியேட்டரை வந்து நாங்கள் இப்போ புக் பண்ணியிருக்கோம். அந்த 150 தியேட்டர் குறைவு இல்லாமல் கண்டிப்பாக படம் அதில் வரும். கண்டிப்பாக அனைவரும் வந்து அந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் திரையில் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. வர தீபாவளிக்கு கண்டிப்பாக எல்லாம் எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆள் யாருக்கு யாருன்னா, நான் இந்த படம் எடுத்ததுக்கு முக்கிய காரணம் வந்து பெற்றோர்களுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு தான். ஏன்னா சின்ன குழந்தைங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இது மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்ம லைஃப் இது மாதிரி மாறிடும் அப்படிங்கிறதுல அதுங்க மைண்ட் செட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ளே வராமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த படம் நான் எடுத்திருக்கேன். எல்லோரும் வந்து கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், எந்தளவுக்கு பாதிச்சுக்கணும்னு தெரியும். அந்த தீபாவளிக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. முழுக்க முழுக்க சோஷியல் கண்டென்ட் தான். இப்போ அடுத்தடுத்து வந்து நான் மக்களுக்கு நல்ல படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது முடிஞ்சளவுக்கு உழைப்பேன். ஏன்னா நான் எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் தான் உள்ளே வந்திருக்கேன் சினிமாவுக்கு. கண்டிப்பாக என்னோடய உழைப்பை பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. இந்த மரிஜோனாவுக்கு உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். மரிஜோனா என்ன அப்படின்னா ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். என்னென்னா கஞ்சாவுடைய அறிவியல் பேர் தான் மரிஜோனான்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இந்த டைட்டில் என் படத்துக்கு வச்சோம் அப்படின்னா, இது வந்து ஒரு போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து மரிஜோனா சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா கஞ்சான்னு வச்சா வந்து டைட்டில் பிரச்சனை வரும், ஸோ சென்சார் பிரச்சனை வரும் அப்படின் தான் நாங்கள் மரிஜோனான்னு வச்சோம். ஒரு அறிவியல் பெயர் வச்சோம். ஸோ இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிகளவு போதை ஒரு மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கோம். அந்த நிலை மாறிச்சு அப்படின்னா ஒரு சைக்கோவாக மாறுவான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கண்டென்ட். இதனால் யாராருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்கோம், ஒரு ராவாகவும் பண்ணியிருக்கோம். ரெண்டும் மிக்ஸ் பண்ண தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் இந்த படத்தில் போலீஸாக பண்ணியிருக்கேன். அண்டு இதில் வந்துட்டு 3 சாங்ஸ் இருக்குது. அதில் 2 சாங் எனக்கும் ஹீரோக்கும் காம்பினேஷன் சாங்ஸ் இருக்குது. மூவி பற்றி சொல்லணும்னா வந்துட்டு இட் இஸ் ஏசர்டிஃபிகேட் ஃபிலிம். பட் ஆனால் டோன்ட் திங்க் ஓ ஏ கண்டென்ட் அடல்ட் மூவி அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இட்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவுமே இருக்காது. இட்ஸ் அபவுட் த ட்ரக் அண்ட் பிளட்டெல்லாம் இருக்கனால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் வந்தாலே மூவி வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் தான் தருவாங்க. அந்த மாதிரி தான் இது ஏ சர்டிஃபிகேட். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தப்பாக எதுவும் இருக்காது. அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க வந்துட்டு டைரக்டர் பேரண்ட்ஸ்க்காக தான் எடுத்தார். கிட்ஸ் எப்படி கெட்டு போகிறாங்க, பேரண்ட்ஸோட அரவணைப்பு தட் கேரிங் இல்லாமல் கிட்ஸ் எப்படி கெட்டு போகிறாங்கன்றதுக்கு தான் இந்த படத்தை ஒரு உதாரணமாக எடுத்திருக்காங்க. லாக்டவுன் முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. லாக்டவுன் இப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா இப்போவும் சில பிரச்சனை இது எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இது வந்து ஏன்னா எல்லா ஒரு இயக்குனருக்கும் தன்னோட படம் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா எங்கள் படம் வந்து மார்ச்லேயே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ ஏன்னா கொரோனா இஷ்யூ எல்லாமே எல்லா இடத்துலையுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. தேட்டர் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. தயாரிப்பாளர்கள் சைடும் சரி, தேட்டர் உரிமையாளர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதில் என்னோடய கருத்து நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து அவசியமான ஒரு விஷயங்கள், ரெண்டு பேருமே அவசியமானவங்க எங்களுக்கு. ஸோ ஆனால் இதை வந்து முடிவு பண்ணுறது டிஸ்ட்ரிபியூட்டரும் ப்ரொடியூசரும் தான் முடிவு பண்ணும். அவங்க இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும்னு முடிவில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல விஷயந்தான் அது. ஏன்னா அவ்வளோ காசு அவங்க இப்போ வந்து ப்ரொடியூசர் தான், இப்போ இந்த படத்துக்கு மரிஜோனா ப்ரொடியூசர் எம்டி விஜய் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எஸ் ராஜலிங்கம், தமிழ் தாய் கலைக்கூடம் அவர். ஸோ ரெண்டு பேரும் ஏன்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த ஒரு விஷயம் தெரியும், அந்த ஒரு பெயின் தெரியும். ஸோ இந்த படத்தை வெளியே கொண்டு வந்தால் தான் அவங்க எல்லா விஷயத்துலேருந்து மீள முடியும். ஸோ கண்டிப்பாக அவங்க தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற முடிவில் இருக்காங்க. அதுதான் தெரியாமல் ரொம்ப நாள் சுற்றிட்டு இருக்கேன் சார். நான் அதுக்குண்டான காரணம் தெரியல. ஏன்னா அட்டு முடிஞ்சவொன்னே எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க.
அந்த வருஷத்தோட அவார்ட் ஃபங்க்ஷன் கூட பெஸ்ட் டெபியூட் ஆக்டர் கூட நாமினேட்டில் கூட என்னை செலக்ட் பண்ணல. பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இதுதான் இதுதான் சினிமாவா? சரி, நம்ம இருக்க வரைக்கும் போராடும், நல்ல படம் கொடுப்போம், முடிஞ்சளவுக்கு நடிப்போம், அதுக்கப்புறம் மக்கள் கையில், கடவுள் கையில், இது உங்கள் கையில். இந்த 8 மாதம் கழிச்சு தியேட்டர் ஓப்பன் பண்ணாலும் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ஒரு சிக்கல் வருது உங்களுக்கு, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை சப்போஸ் அவங்க இல்லைப்பா புதுப்படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னா உங்களோட முடிவு என்ன? இப்போ ஒன்றுமே இல்லை சார். இப்போ ஒரு 3 துறையிலேருந்து அவங்கவுங்க பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்காங்க. தியேட்டர்லேருந்து அசோசியேஷனில் ஒன்று பேசுகிறாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து பேசியிருக்கேன், கீப் படம் ஏற்றி கொடுக்குறவங்களும் பேசிகிட்ருக்காங்க. இது 3 பேருக்கும் உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனையை பேசிகிட்டு இருக்காங்க 3 பேரும் வந்து ஒரு 3-4 நாளாக பேசிகிட்டு இருக்காங்க, தீர்வு கிடைக்கல அப்படின்னு நியூஸில் வந்துட்டுருக்கு. என்னைய பொறுத்தல என்னென்னா, இந்த ஒரு சின்ன சின்ன படம் எடுக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிச்சிடக்கூடாது நாங்கள். அது நீங்கள்லாம் வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ தியேட்டருக்கு படம் போனால் தான் அவங்களுக்கு எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கோம். தயாரிப்பாளர் ஒரு படத்தை எடுத்து வச்சுருப்பார், அதே மாதிரி எல்லா மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் தயாரிப்பாளர் வந்து என்கிட்ட விற்றுடுவார். நான் வந்து அதை வாங்கி வச்சுட்டு பணத்தை முதல்ல போட்டு இந்த மாதிரி டைமில் ஏற்கனவே 7-8 மாதம் லாக்டவுனில் மாட்டிகிட்டுருக்கேன். அப்போது வந்து ப்ரொமோஷன் பண்ணி பல செலவுகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ திரும்பவும் நான் ப்ரொமோஷன் பண்ணி செலவு பண்ணுறேன், உங்கள் பஞ்சாயத்தில் வந்து இது தீர்வே இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ என்ன மாதிரி ஆட்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆகுறது? கண்டிப்பாக ஒரு நல்ல ஒத்துழைப்பு 3 பேருமே சேர்ந்து கொடுக்கணும், கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி இந்த படத்தை கண்டிப்பாக தீபாவளிக்கு நான் ரிலீஸ் பண்ணுவேன். இது இந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னா ஒரு படம் வந்துட்டு எப்படியும் வந்து அடல்ட்டாக இருக்கும், ரொம்ப வல்கராக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து ஒரு வயலன்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, போதைப் பொருட்கள் அதிகமாக காமிக்கும் போதும் சரி, அதுக்கு ஏ கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்த படம் தான் எங்களது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய படம் வந்து ரொம்ப டபுள் மீனிங் மெசேஜஸ் இருக்கும், டைலாக்ஸ் இருக்கும், நிறைய ரொம்ப ரொம்ப செக்ஸான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த படத்துக்கு ஏ கொடுப்பாங்க. பட் எங்கள் படத்துக்கு கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு போதைப் பொருட்கள்லாம் அதிகமாக காட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஏ கொடுத்தாங்க. நாங்கள் யூஏ ட்ரை பண்ணோம், ஏன்னா இது வந்து எல்லா பெற்றோர்கள் கூட குழந்தைங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தோம். ஆனால் எங்களுக்கு 52 கட் கொடுப்பேன்னாங்க. ஸோ அந்த 52 கட்டில் தான் எங்கள் கண்டென்ட்டே இருக்குது. ஸோ அதை நாங்கள் தூக்க முடியல. அதனால தான் ஏ வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிக்கிட்டோம். ஏ இதான் ஒரு விஷயம், அடல்ட் கண்டென்ட் கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்குற கூடிய ஒரு படமாக இருக்கும். படத்தில் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்ற செயல்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன? ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எதனால் அந்த குற்ற செயல்கள் நடக்குது அப்படின்னு? இது ஆக்சுவலி வந்துட்டு நார்மலாக இருக்க ஒரு பர்சன் வந்துட்டு யாரும் எதுவும் பண்ணுறது கிடையாது. வென் ஈஸ் அ ட்ரக் அவர் வென் அவரை மறந்துருக்கும் போது தான் வந்துட்டு, பிகாஸ் இஃப் எவ்ரி திங் இஸ் மியூச்சுவல் அது வேறு விஷயம். இது மியூச்சுவல் இல்லாமல் ரேப் அண்ட் முக்கியமாக நம்மளுக்கு இது தேவையான படம் தான். ட்ரக்ஸ்னால என்னென்ன நடக்குது, யார் யார் இறக்குறாங்க, யார் யார் அதுக்கு காரணமாக இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். திஸ் ஃபிலிம் வந்துட்டு ட்ரக்ஸுனால் நடக்கிற ஒரு விஷயம், அது ரொம்ப இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. நம்ம வந்துட்டு காஸ்ட்யூமை பற்றி பேச முடியாது, ஏன்னா குழந்தையும் ரேப் பண்ணுறாங்க, பரதா போட்டிருந்தாலும் ரேப் பண்ணுறாங்க, கிளவி ஆனாலும் அவங்க ரேப் பண்ணுறாங்க, எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஏன் அந்த குழந்தைய வந்துட்டு தான் குழந்தையாக பார்க்குறது கிடையாது? சின்ன பையன் கூட அதெல்லாம் பண்ணுறப்போ அவன் ஏன் பண்ணுறான், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கான், ஓகே இவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவன் ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கான். அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து கவனிக்காதது யார்? பேரண்ட்ஸ் தானே. இந்த படத்தில் ஃபுல்லாகவே வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் யாரும் தப்பு சொல்லலை. யங்ஸ்டர்ஸ் தப்பு பண்ணுறாங்கன்னா வீடு சரியில்லை அப்படின்றத தான் அவங்க அங்கே மீன் பண்ணுறாங்க. நம்ம பணம் கொடுக்கலாம், ரொம்ப லக்ஸுரியஸ் லைஃப் கொடுக்கலாம், பட் ஆனால் அந்த கிட் என்ன ஆகுதுன்றது வந்துட்டு அவங்களுக்கு தெரியணும். அது இந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை அவங்க கவனிக்கணுன்றத தான் இந்த படத்தில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இந்த அட்டுக்கு அப்புறம் பார்க்கும்போது எனக்கு நிறைய ஸ்கிரிப்ட் கேட்டேன். இவங்க ஸ்கிரிப்ட் கேட்கும்போது அந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் தான். அவர் சொல்லும்போது ஃபஸ்ட்டு படமே வந்து ஒரு கமர்ஷியலாக எடுக்காமல் ஒரு சோஷியல் கண்டென்ட்டு மக்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லை இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பெண்கள் வந்து கற்பழித்து குடும்பமாக கொலை பண்ணுறாங்க, அது எதனாலும் சொல்லி அவர் சொன்ன விதம் கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுடி, ரெண்டாவது போலீஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதுக்காக உன்ன ஹார்ட் ஒர்க் பண்ணேன், டைரக்டர் சப்போர்ட் இருந்துச்சு எனக்கு. உங்கள் படத்தோட சைக்கோ ஹீரோவாக இல்லைன்னா
என்னோட படத்தோட ஹீரோ வந்து சைக்கோ கேரக்டர், அவர் வந்து இல்லனா ஹீரோவா? ஏன்னா ஹீரோவே போஸ்டர்ல ஒரு மாதிரியா தான் இருக்கு. சஸ்பென்ஸான ஒரு விஷயம் தான் அது. சஸ்பென்ஸ் படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆடியன்ஸ். ரெண்டு பேருமே இருக்கலாம், ரெண்டு பேருமே வந்து இருக்கலாம். ஒவ்வொரு இப்போ இவன் பாதிக்கப்பட்டது வந்து நல்லவங்களுக்காக பாதிக்கப்படுறான், இவன் கெட்டவங்களை கழிக்கிறதுக்காக பாதிக்கப்படுறான். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ ரெண்டு விஷயமும் கலந்துருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது அது தெரியும். ஏன்னா நம்ம சஸ்பென்ஸ் சொல்ல முடியாதுல, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் சொல்லிட்டேன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது படம் பார்க்க. சூப்பராக பண்ணார். ஏன்னா அட்டுப்படமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படம். அது வந்து ஏன் வந்து ஓடலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த படம் வந்து அவ்வளோ ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கு, அவ்வளோ மீடியாஸை கவர் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு நல்ல நடிகன் அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கு. என்னோடய படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்போசிட். அப்படியே போலீஸ் ஆஃபீஸராக வந்து அவர் நடிக்கும் போது, இப்போ ஒரு லோக்கல் ரவுடியாக ஒரு பண்ண ஒரு ஒரு பாடி லாங்குவேஜை தாண்டி இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியாக பண்ணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆப்போசிட்டான விஷயம். நேர் ஆப்போசிட் இல்லையா? அப்போது வந்து அவர் வந்து அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டார். அவரோட போலீஸ் நண்பர்கள் கூட போகிறது, அவங்க கூட பேசுகிறது, அவங்களோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் கற்றுட்டு வந்தார். இதில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்லாம் கிடையாது, நீங்கள் ஒரு சைக்கோ போலீஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டார்.